வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் மலேசியாவின் இன்றைய தோல்விக்கு தகுதி வாய்ந்தவர்களை புறக்கணித்ததே காரணமாகும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் மலேசியா இன்று திணறிக் கொண்டிருக்கிறது என்றால் ஆற்றலும் தகுதி வாய்ந்தவர்களையும் அங்கீகரிக்காமல் அவர்களை புறக்கணித்ததே முக்கிய காரணமாகும் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் டாக்டர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மலேசியாவின் இன்றைய தோல்விக்கு பெரிகாத்தான் நேஷனல் அரசாங்கம் மட்டும் காரணம் அல்ல முந்தைய அரசாங்கமும் முக்கிய காரணமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பல ஆண்டு காலமாகவே திறமைசாலிகளை நாடு அங்கீகரிக்கவில்லை இதன் காரணமாகவே நாடு இன்று அதிக விலை கொடுக்க வேண்டியுள்ளது என்று முன்னாள் எம்பியான ஜயித் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்கு ஏற்பட்டுள்ள ஒரு கடுமையான நெருக்கடியை போல் இதற்கு முன்பு மலேசியா எதிர்நோக்கியது இல்லை இத்தகைய நெருக்கடியான காலகட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் நாம் பார்த்ததைப் போல அரசியல் அதிகாரம் சமயம் மற்றும் இனம் ஆகியவைதான் இனமும் கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள இந்த கொரோனா காலகட்டத்தில் இவை அனைத்தும் மலேசிய மக்களை காப்பாற்றுமா என்று சட்ட நிபுணருமான ஜைத் இப்ராஹிம் கேள்வி எழுப்பினார் இதில் கவலை அளிக்கக்கூடியது என்னவென்றால் கடந்த கால தவறு மற்றும் தோல்வியிலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்று ஜயித் இப்ராஹிம் வேதனை தெரிவித்தார் பிரதமர் முகதீன் யாஸின் தலைமையிலான பெரிகாத்தா நேஷனலை ஒரு தோல்வி கண்ட அரசாங்கமாக சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுகிறது என்றால் உயர்மட்ட அளவில் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் ரீதியாக ஆற்றல் வாய்ந்தவர்கள் மிக குறைவாகவே உள்ளனர் அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் நியமனமானது அவர்களின் தகுதி அல்லது நிபுணத்துவ ஆற்றலை கொண்டு அமையவில்லை மாறாக அரசியல் ரீதியான லாபத்தை கருத்தில் கொண்டே அவர்களின் நியமனங்கள் அமைந்துள்ளன என்று ஜாகித் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சில் நிரந்தர பணிகளுக்கு மருத்துவர்களை தேர்ந்தெடுப்பதில் கூட பூமி புத்திரா பட்டதாரிகளுக்கு சலுகையும் முன்னுரிமையும் அளிக்கும்படி இன ரீதியான கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இனம் சமயம் அரசியல் வேறுபாடின்றி திறமையான ஒருவர் பணிக்கு அமர்த்த வேண்டும் என்ற தூர சிந்தனை இன்னும் உருவாகவில்லை இப்படியே ஆற்றல் வாய்ந்தவர்களை புறக்கணித்துவிட்டு இனம் சமயம் அரசியல் நியமனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால்தான் மலேசியா இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கொரோனா தொற்றை கையாள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது என்று முன்னாள் அமைச்சரான ஜைத் இப்ராஹிம் குற்றம் சாட்டினார் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் தங்களை நிரந்தர பணி சேவையில் அமர்த்துவது குறித்து தீர்க்கமான முடிவெடுக்கப்படாமல் இழுத்தடிக்கும் போக்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதாக கூறி இருபத்தி நான்கு மணி நேர பணி விலகல் நோட்டீஸை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது அதே வேளையில் தங்களை நிரந்தர சேவையில் பணிக்கு அமர்த்தி கொள்வதற்கு சுகாதார அமைச்சு தவறுமானால் வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஒப்பந்த மருத்துவர்கள் அனைவரும் மாபெரும் மறியலில் ஈடுபடுவர் என்று இன்று சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர் ஐந்து ஆண்டு கால சேவையில் தங்களை நிரந்தர பணியாளர்களாக பணிக்கு அமர்த்திக் கொள்ள சுகாதார அமைச்சு தவறிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இனியும் பொறுமை காக்க இயலாது என்பதால் இந்த இருபத்தி நான்கு மணி நேர பணி விலகல் நோட்டீஸை வழங்கி இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் கோலாலம்பூர் மாநகரில் முக்கிய நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்றான லெம்பா பந்தாயில் அம்னு சார்பில் வேறு ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுவாரே ஆனால் அந்த தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக தாம் போட்டியிடக்கூடும் என்று ராஜா நோங்சிக் ராஜா ஜெயனால் அபிடின் அறிவித்துள்ளார் ஈராயிரத்தி பதிமூன்று மற்றும் ஈராயிரத்தி பதினெட்டு ஆகிய இரண்டு பொதுத் தேர்தல்களில் லெம்பா பந்தாய் தொகுதியில் அம்னோ வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி கண்டவரான ராஜா நோங்சிக் இந்த முறை அந்த தொகுதியை மீட்டெடுக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக லெம்பா பந்தாய் அம்னோ டிவிஷன் தலைவரான ராஜா நோங்சிக் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் கூட்டரசு பிரதேச அமைச்சரான ராஜா நோங்ஷிக் தற்போது அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பி கேஆர் கட்சியைச் சேர்ந்த ஃபோமி ஃபாட்ஸலை வீழ்த்த வேண்டும் என்றால் அம்னோ தம்மை மீண்டும் நிறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் காப்பார் வட்டாரத்தில் மிக அமைதியாக காணப்படுகின்ற வீடுகளை இலக்காக கொண்டு கொள்ளையடித்து வந்ததாக நம்பப்படும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் ஒரு பெண் உட்பட ஐவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த ஐவரும் காப்பார் தமான் ஸ்ரீவாங்கி புக்கி காப்பார் மற்றும் ஷியாலாம் செத்தியாலாம் தோல்சாவடி ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிளாங் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நூரில் ஹூடா முகமது சலே தெரிவித்துள்ளார் புக்கிட் காப்பாரில் முதலில் ஓர் ஆடவர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் கொடுத்த தகவலின் பேரில் தமான் ஸ்ரீவாங்கியிலும் செத்தியா அலாமிலும் மற்றவர்கள் கைது செய்யப்பட்டதாக நூரில் ஹுடா குறிப்பிட்டுள்ளார் இருபதுக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய இந்த ஐவரில் நான்கு பேருக்கு ஏற்கனவே குற்றப்பதிவு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மலாக்கா போர்த்துகீசியர் கிராமத்தில் கொரோனா பரவல் இருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து அந்த கிராமத்தில் பதினைந்து பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது என்பதுடன் பலர் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போர்த்துகீசியர் கிராமத்திலிருந்து பரவிய டி கிளஸ்டருடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக நம்பப்படும் குடியிருப்பாளர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் முதியவர்கள் குழந்தைகள் குறைந்தவர்கள் மற்றும் நடுத்தர வயதுடையவர்கள் அடங்குவர் லட்சக்கணக்கான நேயர்கள் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில் பினங் கடலரி சுரங்க திட்டமும் அதன் தொடர்பான மூன்று சாலை திட்டங்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி மேற்கொள்ளப்படும் என்று அப்பெருந்திட்டத்தின் கூட்டு நிறுவனமான கன்சியம் ஜெனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது அத்திட்டத்தில் சம்பந்தப்பட்டுள்ள தொழிலாளர்களுள் சிலர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் இது அந்த பெருந்திட்டத்தை பாதிக்காது என்றும் அதன் இயக்குநர் டத்தோ லீ சீஹோ ஹோ தெரிவித்துள்ளார் பினாங் தீவின் கிர்னி டிரைவ் பகுதியையும் பட்டர்வோர்ட் பாகான் ஆஜாம் பகுதியையும் இணைக்கும் இந்த கடலடி சுரங்கப்பாதை ஏழு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரமாகும் இத்திட்டம் அறுநூற்றி முப்பது கோடி வெள்ளி செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கோலாலம்பூர் ஜலான் டேசா பக்தியில் நாசில்லமாக ஸ்டால் கடை ஒன்றில் அதன் நடத்துனரான மாதுவை ஆபாச வார்த்தைகளால் திட்டி அடாவடித்தடம் புரிந்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் பிடிபட்டுள்ளதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்ரண்ட் பஸ்ரி சகோனி தெரிவித்துள்ளார் கடந்த கிழமை நிகழ்ந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த நாசில்லமாக வியாபாரியின் இருபத்தி இரண்டு வயது மகள் செய்த போலீஸ் புகாரை அடுத்து முப்பத்தி மூன்று வயதுடைய அந்த நபர் ஜலான் பக்தியில் உள்ள அவரின் வீட்டில் நேற்று இரவு எட்டு மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக பஸ்ரி சகோனி குறிப்பிட்டுள்ளார் முகக்கவசம் அணியாத அந்த ஆடவர் புரிந்த ரகலையை அங்கிருந்த மாது ஒருவர் தனது கைபேசியில் பதிவு செய்து வீடியோ காணொலியாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோலாலம்பூர் பண்டா துன் ரசாக்கில் உள்ள யூனிவர்சிட்டி கபாங்ஸான் மலேசியா சான்சலர் ட்வாங்கு முக்ரிஸ் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை பிரிவில் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள வழிகாட்டலுக்கு ஏற்ப அனைத்து பணியாளர்களும் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிப்பதால் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாக அம்மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை பிரிவில் கொரோனா தடுப்பிற்கான பாதுகாப்பு நடைமுறைகள் அனுசரிக்கப்படவில்லை என்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ள செய்தியை தொடர்ந்து அதன் நிர்வாகம் இவ்வாறு விளக்கமளித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் இன்று தியாக திருநாளான புனித ஹஜ் திருநாளை மிதமான அளவில் தங்கள் இல்லங்களிலேயே கொண்டாடி வருகின்றனர் கொரோனா பரவல் காரணமாக இல்லங்களில் விருந்தினர்கள் வருகை மற்றும் உபசரிப்பின்றி குடும்ப அளவில் உறுப்பினர்கள் மத்தியில் தியாக திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது தியாக திருநாளை ஒட்டி கோலாலம்பூர் தேசிய பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் சுமார் முன்னூறு பேருடன் பிரதமர் தான் ஸ்ரீ மொஹிதின் யாசின் கலந்து கொண்டார் கொரோனா தடுப்பூசியான சினோவேக்கில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளதாக வெளியான தகவலை சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர்கிசாம் அப்துல்லா மறுத்துள்ளார் அறிவியல் ரீதியான மருத்துவ தரவுகளின்படி கொரோனா நோய் தொற்றை எதிர்ப்பதில் சினோவேக்கும் ஃபைசரும் சரிசமமான ஆற்றலையும் தரத்தையும் கொண்டிருப்பதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார் எனவே சினோவேக் தடுப்பூசி குறித்து மக்கள் அச்சமோ சந்தேகமோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று டாக்டர் நூர் இசாம் அப்துல்லா விளக்கியுள்ளார் பொது விடுமுறையை முன்னிட்டு திசைகள் தொலைக்காட்சியின் இன்றைய பத்து மணி செய்திகள் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்